ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பசங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய சோசியல் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஊர் அப்படின்னா சித்தோடையார் கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு இங்கே இருக்கிற அந்த நாலு பசங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கோவில வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. கோவில பெயிண்ட் அடிச்சு அதுக்கு சுண்ணாம்புலாம் அடிச்சு விட்டு, அது மட்டும் இல்லாம அந்த கோவில் முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சோம்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டெல்லாம் கட்டி அதுக்கு சிமெண்ட்லாம் போட்டு என்ன பண்ண அப்படின்னா, கொஞ்சம் பூசிருக்காங்க, கட்டை ரெடி பண்றாங்க. ஏன்னா இது வந்து இந்த பசங்க பண்றது ஒரு மிகப்பெரிய சோசியல் சர்வீஸ். ஏன் பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன்னா வந்து எங்க ஊர்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க, அதனால நாங்களே பசங்களே சேர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பண்றோம் அப்படிங்கிற காரணத்தையுமே சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து ரியல் கொத்தனார்லாம் கிடையாது, ஆனா டம்மி கொத்தனார் தான். ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பினிஷிங்கா வந்து பண்ணிருக்காரு. இந்த பசங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கொஞ்சம் பாராட்டு கொடுக்கலாம். இந்த பசங்க மாதிரியான சோசியல் சர்வீஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லார் ஊர்லயுமே கொஞ்சம் எல்லா பக்கம் எல்லா பசங்களையுமே கொஞ்சம் எடுத்து பண்ணுங்க. அப்படின்னா கடாமையோட கனவை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கொஞ்சமாவது நிறைவேற்ற முடியும். ஏன்னா இந்த மாதிரி பசங்க இந்த பசங்களை கேட்கும் போது நிறைய விஷயம் சொல்றாங்க. எங்க ஊர்ல வந்து ரெண்டு ஏரியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா தூர் வர போறோம். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல வந்து மரம்லாம் இருக்கு, மரம்லாம் இல்ல, அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க வந்து ரோட்டு வர வந்து நிறைய மரம்லாம் நட போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க பாத்துன்னு சொல்லலாம், அங்கே ஏரி இருக்கு, அந்த ஏரியில வந்து தண்ணியே இருக்காது. இந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தண்ணியெல்லாம் நிரப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சாமா, நிறைய இந்த சுற்றுப்புற சூழல் எல்லாமே இந்த பசங்க கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணி இப்ப ஊரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும். பாருங்க பாத்துலாம் இல்லையா, கொஞ்சம் கிளீனா இருக்கும். இந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. ஆனா ஒரு சில ஊர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனைலாம் இருக்கும். ஆனா இந்த ஊர் மக்கள் வந்து அப்படி கிடையாது. ஆனா இந்த பசங்க எல்லாமே ரொம்ப வாண்டடா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வால்வ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதை பார்க்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. தம்பி, நீங்க ஏன் இந்த விஷயம் எல்லாம் பண்றீங்க? அவர்கிட்ட கேப்போம். தம்பி, நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து எப்பல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க? நீங்க இந்த விஷயத்தை வந்து எத்தனை நாளா பண்றீங்க? நாங்க ஒரு வாரமா, பொங்கல் லீவுன்னு சொன்னா அடுத்த செகண்டே இங்க கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமா நைட்டு 11:30 மேலதான் தூங்கவே போவோம். சில டைம் ஒரு 1:30 கூட ஆகும். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு எதனால தோணுச்சு? இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? நான் சொன்னா ஒரு கோவிலா இல்ல, குப்பை மேடு மாதிரி இருந்தது, அதனால எங்களுக்கு ஒரு கோவிலாக்குன்னு ஒரு எண்ணம், அதனால எல்லாம் ஓகே. ஓகே, வேற ஏதாவது உங்க ஊர்ல ஏதாவது பண்ணலாம்னு ஐடியாவில இருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருந்தா. ஓகே ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்போதுமே நீங்க பண்ணுவீங்களா? எப்போதுமே பண்ண மாட்டோம், பொதுவா எங்க பசங்க எல்லாம் இருக்கும்போது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுன்னா அப்ப பண்ணுவேன். சரி, இதுக்கு ஃபண்ட்லாம் யாரு கொடுப்பா? ஃபண்ட்லாம் எல்லாம் நாங்க பசங்களா, எல்லாம் பசங்களா நாங்க ஷேர் பண்றதுதான். இதுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணுவீங்களா? வெளில இருந்தா? ஓகே, ஒன்லி பசங்க மட்டும்தான்? ஆமா, பசங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஓகே ஓகே, சூப்பர்ப்பா, பரவாயில்ல. நம்ம அடுத்துதான் ஒரு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் கேட்போம். இப்ப வந்து இந்த இடத்த கொஞ்சம் கலவை அவரு போட்டு இருக்காரு, அவர்கிட்ட பத்தி கேட்போம். சார், இப்ப நீங்க வந்து இந்த விஷயம் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பசங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது இல்லாம சின்ன பசங்க எல்லாம் கொஞ்சம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க.
சரி, இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட கிராமத்தில் இருக்கிற எல்லா இதுலேயுமே நிறைய சொல் சர்வீஸ்லாம் பண்ண ஆரம்பிங்க. சரி, இதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீட் பண்ணுவோம்.